மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு முறையும் நாம் ஒவ்வொரு தெய்வத்தின் திருமணத்தை ரொம்பவே அந்த புராண இதிகாச வரலாறுகளோட கண்டு கேட்டு நம்ம ரசிச்சுட்டே வரும் இந்த தடவை யாரோட திருமணம் தெரியுமா சொல்லப்போனா முதல்ல நான் இவருடைய திருமணத்தை தான் பேசியிருக்கணும் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் மாதிரி கடவுள் விநாயகர் பெருமானின் திருமண வைபவத்தை தான் இப்ப அடியேன் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் விநாயகருக்கு திருமணமா அவர் பிரம்மச்சாரியான தெய்வம் இல்லையா அவர் அனுமன் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம் மூலாதார கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு ஆதாரங்கள் நம்ம உடல் உடல்ல இருக்கு அதுல முதல் நிலை என்னவென்றால் மூலாதாரம் அதாவது விநாயகர் அகவல்னு ஒளவையாரால அருளப்பட்ட அந்த அற்புத பாடல் தொகுப்புல கூட சீத களப செந்த அமரைப்போம் அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா மூலாதாரத்தை என்ற மாதிரி அற்புதமான வரிகள் சித்தாந்த ரீதியா எழுதியிருப்பாங்க அவ்வை பாட்டி அப்படி மூலாதாரம்னு சொல்லும் பொழுது நாம் கண்ணை மூடி எது மூலாதாரம் நம்ம முதுகு தண்டுடைய அந்த அடிபாகம் தான் மூலாதாரம்னு நம்ம சொல்லுவோம் அந்த மூலாதாரத்தை எழுப்பும் ஒரு கடவுள் ஏன்னா ஆறு நிலைகளை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு நிலையும் மேலான நிலை ஆனால் எதுவாக இருந்தாலுமே ஒரு பிகினிங் ஒரு ஸ்டார்டிங் ஒரு தொடக்கம் அப்படின்றது இருக்கணும் இல்லையா அந்த தொடக்கத்தை கொடுக்கும் மூலாதாரம் அப்படின்றத வந்து யாரை வணங்கினால் மேலே எழும்பும் என்றால் விநாயகப் பெருமானையும் அனுமனையும் வணங்கினால் இருக்கும் பெரியவங்கலாம் ஒரு பழமொழி சொல்வாங்க பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சுதுன்னு ஆனால் அது ரொம்ப ரொம்ப அர்த்தம் வாய்ந்த ரொம்ப அற்புதமான பழமொழி காலத்தால் அதுக்கு வந்து பொருளே இல்லாமல் போயிடுச்சு அதாவது இப்போ நான் ஏதாவது ஒரு செயல் பண்ணுறேன் அந்த செயலை தவறுதலாக பண்ணிட்டேன்னா யாராவது சொல்லுவாங்க பார்த்தியா பிள்ளையார் பிடிக்க குரங்கா போச்சு அப்படின்ற மாதிரி காலத்தால் மாறிவிட்ட ஒரு பழமொழி அதனுடைய உண்மையான பொருள் என்னவென்றால் எந்த ஒரு செயலையும் நாம் விநாயகர் வழிபாட்டோடு தொடங்கி ஸ்ரத்தையோடு மேற்கொண்டால் அது வெற்றிகரமாக முடியும் ஆகா நம்ம வெற்றியா வந்துடுச்சே அப்படின்னு முடிச்சிடக்கூடாதான் எப்படி கடவுள் வணக்கத்தோடு ஒரு விஷயத்தை தொடர்ந்தோமோ துவங்கினோமோ அது மாதிரி அந்த விஷயம் வெற்றி பெற்ற உடனே நிறைவு செய்யும் பொழுதும் கடவுளுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு நிறைவு செய்ய வேண்டும் அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யாகங்கள் பஜனைகள் பூஜைகள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விழா நிறைவு செய்யும் பொழுதும் அனுமனுக்கு பூஜை செய்து நிறைவடைவார்கள் அப்ப பிள்ளையாரை துவங்கி வெற்றி பெற்று அனுமனை வணங்கி முடித்தோம் என்றால் அது எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா ரொம்பவே வெற்றி வாய்ந்த காரியம் அதனால ஏதாவது தவறான காரியத்துக்கு இனிமே அந்த பழமொழியை நம்ம உபயோகிக்க கூடாது பிள்ளையார் பிடிக்க என்னுடைய வேலை குரங்காய் முடிந்தது அனுமனாய் முடிந்ததுன்னா அது மிகவும் வெற்றி பெற்ற ஒரு செயல் அதைத்தான் நாம அப்படி சொல்லணும் இப்படிதான் காலத்தால பொருள் புரியாம நிறைய வார்த்தைகள் பழமொழிகள் இதெல்லாம் மாறி போயிருக்கு அதனால அற்புதமான ஒரு பழமொழி என்பது இந்த பழமொழி அதனால எந்த ஒரு செயலை துவங்க வேண்டும் என்றாலும் விநாயகர் வழிபாடு என்பது ரொம்பவே முக்கியம் அதனால அவரை பிரம்மச்சாரி மூலாதார கடவுள்னு சொல்லும் பொழுது அவருக்கு திருமணமா அப்படின்ட்டுருக்கு அதாவது திருமணம் அப்படின்றத பார்க்கும் பொழுது இந்த காலத்துல பேச்சு வழக்கில் சொல்லுவோம் கல்யாணம் ஆகாத ஒரு வாலிபனா கூட இருக்கலாம் ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கையில எப்பவுமே மடிக்கணினி இருக்குன்னு வைங்களேன் ஏதா ஏன்னா இந்த காலத்துல இருக்கிற பல இளைஞர்களும் பாத்தீங்கன்னா வீட்டிலிருந்தே வேலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை மடிக்கணினி அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம மடியில நம்ம வீட்டு குழந்தைகள் இருக்காங்களோ இல்லையோ மடிக்கணினின்றது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப விளையாட்டா அந்த வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அவனா எப்பவுமே அவன் பொண்டாட்டி மாதிரி அந்த மடிக்கணினியோட தான் இருப்பான் அப்படின்னா என்ன ஒரு உருவகப்படுத்தி சொல்வதை ஒரு இல்லாளாக துணைவியாக சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு அப்ப பிள்ளையாரை இப்ப நான் இரண்டு துணைவியரோடும் சொல்ல போறேன்னா வரலாற்று ரீதியாக புராணங்களிலிருந்து எடுத்தப்பட்ட விஷயம் ஒரு புறம் என்றால் இன்னொரு பக்கம் அதை உருவகப்படுத்தி சொல்லுவது அப்படின்ற மாதிரி அப்ப விநாயகருக்கு யாரோடெல்லாம் திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தி புத்தி வல்லவை அப்படின்ற திருமணத்தை எல்லாம் சொல்ல போறேன் புராண ரீதியா பார்த்தா அதை புராணமா பார்க்கலாம் இல்லை இல்லை வாழ்வியல் ரீதியா எதை அந்த துணைவியர் என்பது உருவகப்படுத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வேற கண்ணோட்டத்தோடையும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாதான் இந்த விநாயகப் பெருமானின் திருமணம் என்பது அமையவிருக்கிறது நீங்க கூட எந்த ஒரு விஷயத்தை துவங்க வேண்டும் என்றாலும் விநாயகரை வழிபடலாம் நம்மளாம் சொல்லுவோம் ஐயோ எதை நான் தொடங்கினாலும் பாருங்களேன் தடை இருந்துட்டே இருக்கு அப்படி ஒரு தடை இருந்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கே தடை ஏற்பட்டதா எதனால் அந்த தடை ஏற்பட்டது எப்படி அந்த தடையை தகர்த்து தன்னுடைய காரியத்தில் ஜெயம் பெற்றார் சிவபெருமான் அப்படின்ற இந்த அற்புத சிந்தனைய நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமயிலை இலை சுரேஷ் நன்றி வணக்கம்